அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள். செய்திகள் வாசிப்பது உங்கள் செல்வராஜ். சவுதி அரேபியாவின் இயங்கிக் கொண்டிருக்கும் என்சிபி வங்கி மற்றும் சம்பா வங்கி ஒருங்கிணைந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய கடன் வழங்குநரின் தேசிய வணிக வங்கி என்சிபி மற்றும் சம்பா நிதிக்குழு ஆகியவை சுமார் 837 பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்களுடன் ஒருங்கிணைந்து நிறுவனத்தை உருவாக்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் என்சிபியை அரபு உலகின் மூன்றாவது மிகப்பெரிய வங்கி நிறுவனமாகவும் நிகர வருமானத்தை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் முதல் நிறுவனமாகவும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த இரண்டு வங்கிகளும் உள்ளூர் மட்டத்தில் இது ராஜ்யத்தின் மிகப்பெரிய வங்கிகளாக மாறும். இது சில்லறை மற்றும் மொத்த வங்கி சந்தையில் சுமார் 25% சேவை செய்கிறது. இணைக்கப்பட்ட வங்கி என்சிபி மற்றும் சம்பாவின் முன்னணி சில்லறை வங்கி உரிமையாளர்களை பயன்படுத்தி சந்தையில் உள்ள சில்லறை கடன்கள் சுமார் 26% முதல் 29% வரை வழங்கப்படும் என வங்கி தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஜுபேல் பிராந்தியத்தில் அமைந்துள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட் தனது 5வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட இருப்பதன் காரணமாக தனது வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து வகையான பொருட்களிலும் தள்ளுபடி மற்றும் பரிசு கூப்பன் மற்றும் கிஃப்ட் வவுச்சர்கள் வழங்க இருப்பதாகவும் லூலு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தனது வாடிக்கையாளர்களுக்கு 1 மணி நேர டிஸ்கவுண்ட் ஆஃபர், மேலும் அதிக விலையில் உள்ள பொருட்களை குறைந்த விலையில் ஏலம் விடும் ஆஃபர் போன்ற ஏராளமான ஆஃபர்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று லூலு தரப்பிலிருந்து இந்த தகவல் இன்றைய தினம் வெளியாகியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ரியாத் பிராந்தியத்தில் ஏடிஎம் திருட்டு வழக்கில் 6 குற்றவாளிகளுக்கு 64 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது சவுதி அரேபியா. மேலும் ரியாத் பிராந்தியத்தில் அமைந்துள்ள குற்றவியல் நீதிமன்றம் ஏடிஎம்மில் திருட்டு வேலை செய்ததன் காரணமாக 6 நபர்களுக்கு 64 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. மேலும் இதில் 1 சவுதி குடிமகனும் 5 அரபு நாட்டவர்களும் அடங்குவர். மேலும் 5 பேர் தலைமறைவாக உள்ளனர் என்று போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தண்டனை பெற்ற அரபு நாட்டவர்கள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும், மேலும் அவர்கள் ராஜ்யத்திற்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இந்த தகவல் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 7 லட்சம் சவுதி ரியால்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் ஏடிஎம்மிலிருந்து திருடப்பட்ட பணத்தின் மதிப்பு சுமார் 1.4 மில்லியனாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்வதற்கும் கூடுதலாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா நிலவரம். புதிய நோய் தொற்று 323, புதிதாக மீண்டு வந்தவர்கள் 593, புதிய இறப்பு 25, தீவிர சிகிச்சையில் உள்ளவர்கள் 842, மொத்த நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் 339,267, இதுவரை மீண்டு வந்தவர்கள் எண்ணிக்கை 325,330 நபர்கள், மொத்தம் இறப்பு 5,043, இப்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 8,894 நபர்கள் ஆகும். சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார காப்பீட்டு கவுன்சிலிங் புதிதாக பிறந்த குழந்தையின் காப்பீட்டுக் கொள்கையை பற்றி ஒருவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளது. காப்பீட்டுக் கொள்கையில் சேர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தை பிறந்த தேதியிலிருந்தே கணக்கிடப்படும் என்று இந்த விளக்கத்தை தனது ட்விட்டர் பயனாளியின் கேள்விக்கு சுகாதார காப்பீட்டு கவுன்சிலிங் பதிலளித்துள்ளது. சவுதி அரேபியாவில் தென்கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஹல்லசா என்ற இடத்தில் சுமார் 2.5 மில்லியனுக்கு அதிகமான பனை மரங்களை கொண்ட ஒரு தோப்பு அமைந்துள்ளது. இந்த தோப்பு உலகின் கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹல்லசாவில் அமைந்துள்ள இந்த தோப்பு சுமார் 85.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை பெற்றுள்ளது என்றும், இந்த சோலை சுமார் 6000 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஹல்லசா ஓயஸின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக கலாச்சார பாரம்பரிய பிரிவின் கீழ் இந்த தோப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முதலாக ஹல்லசா யுனெஸ்கோவின் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கின் கைவினைப் பொருட்கள் மற்றும் நாட்டுப்புற கைவினைத்துறையில் 2015 இருந்து இந்த தோப்பு
இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள நஜ்ரான் பிராந்தியத்தில் வெடிகுண்டுகள் ஏந்திய ட்ரோனை ஹவுதி இயக்கத்தின் மூலமாக அங்குள்ள மக்கள் அதிகமாக கூடியிருக்கும் இடத்தை நோக்கி ஏவப்பட்டது. இதனை சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு சாதனத்தின் மூலம் முறியடிக்கப்பட்டதாக சவுதி தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஹவுதி போராளிகள் மூலமாக இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற அனைத்து நாட்களிலும் ட்ரோன்கள் மூலமாக சவுதி அரேபியாவை நோக்கி ஏவப்பட்டதாகவும் செய்தியாளர்களிடம் மாலிக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரானின் ஆதரவு ஹவுதி போராளிகள் சோமாலியாவில் உள்ள ஒரு தளத்தின் மூலம் ஏமனில் உள்ள ஹவுதிகளுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தனது குடிமக்களை வருகின்ற 2021 ஆண்டு இறுதிக்குள் சுமார் 17,000 குடிமக்களை சூப்பர் மார்க்கெட் மற்றும் பக்காலக்களில் வேலையில் அமர்த்துவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஏராளமான வெளிநாட்டவர்களுக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விஷன் 2030 திட்டத்தின் கீழ் சவுதி மயமாக்குதலை ஒரு கொள்கையாக இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா உலக அளவில் சுற்றுலா துறையை மீட்டெடுப்பதற்காக சவுதி அரேபியாவின் தலைமை WTTC-இன் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தின் கீழ் ஏராளமான திட்டங்களை சவுதி அரேபியா வகுத்து வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் அனைத்து துறைகளிலும் சவுதி மயமாக்குதலை இதன் முக்கிய நோக்கங்களாக கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை சவுதி அரேபியா கையில் எடுத்துள்ளது. இதன் மூலமாக ஏராளமான பூங்காக்கள் மற்றும் ஏராளமான சுற்றுலா சம்பந்தமான மேம்பாட்டு திட்டங்களை சவுதி அரேபியா சில காலங்களாக செயல்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் உணவு மற்றும் மருந்து ஆணையம் மற்றும் G20 சவுதி செயலாளர் பிரதிநிதித்துவம் ஒரு பகுதியாக இந்த செவ்வாய்க்கிழமை மருத்துவ சாதனங்கள் உலகளவில் ஒருமுகப்படுத்துவதன் வேலைக்குழு தலைவர்களுடன் ஒரு மெய்நிகல் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் G20 ஜனாதிபதி பதவிக்கு புறம்பாக நடைபெற்ற சர்வதேச மாநாட்டு திட்டத்தின் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகள் சுமார் 31க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் அமைப்பின் ஆலோசகர்கள் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.